Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ஸ்கொயர் வால் பொட்டன்ஷியல் வித் ரிஜிட் வால்ஸும் ஃபைனட் வால்ஸும் பார்க்க போறோம். இந்த வீடியோ பொறுத்து முன்னாடி நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்கொயர் வால் பொட்டன்ஷியல் வித் ரிஜிட் வால்ஸ். இதல பாத்தீங்கன்னா ஒரு பார்ட்டிகல் இருக்கு. அந்த பார்ட்டிகளோட மாஸ் பார்த்தீனா m. அந்த mன்ற பார்ட்டிகல் வந்து 1 டைமென்ஷனல்ல மூவ் ஆயிட்டு இருக்கு. சோ அதோட பொட்டன்ஷியல் எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படினா, இது நல்லா ஞாபகம்ச்சுக்கணும். ரிஜிட் வால்ஸ்க்கு v of x is equal to 0. எந்த ரேஞ்ச்னா minus a less than x less than a. மாடுலஸ் ஆஃப் x greater than a க்கு வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபினிட்டி வரும். சோ இதுதான் இதுல இம்பார்ட்டன்ட். இத நல்லா ஞாபகம்ச்சுக்கணும். இதை நம்ம டயக்ராமேட்டிக்கா ரெப்ரசன்ட் பண்ணுவோம். டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் ஃபர்ஸ்ட் த்ரீ ஸ்டேட்ஸ்க்கு அப்படின்னா இந்த டயக்ராம் எப்படி வரும்னா இப்படி வரும். இந்த சைடு வந்து மைனஸ் ஏ, நடுவில் ஜீரோ, இது வந்து பிளஸ் ஏ. இங்கே பார்த்தீங்கன்னா பிளஸ் இன்ஃபினிட்டி வரும், இங்கே மைனஸ் இன்ஃபினிட்டி வரும். இந்த ஜீரோலேருந்து வி ஆஃப் எக்ஸ் வரும். ஸோ ஃபஸ்ட்டு நான் இப்போ கீழே ஃபஸ்ட்டு ஸ்டேட்டுக்கு போடுறேன் அப்படின்னா எனக்கு கிராஃப் இப்படி வரும். இது என் வந்து ஒன்றுக்கு. செகண்ட் ஸ்டேட்டுக்கு போடும்போது இந்த கிராஃப் இப்படி வரும். தேர்ட் ஸ்டேட்டுக்கு போடும்போது கிராஃபு இப்படி வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஸ்டேட்டுக்கு. ஃபஸ்ட்டு த்ரீ டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ்க்கு இப்படி நம்ம பண்ணலாம். அப்புறம் டைம் இண்டிபெண்டன்ஸ் குவாட்ரேச்சர் ஈக்குவேஷன் வச்சுட்டு இந்த ரீஜனுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றதுனால எழுதுறேன். ஃபஸ்ட்டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஏக்கு ஃபஸ்ட் எக்ஸ்பிரஷன் டி ஸ்கொயர்ட் எக்ஸ் பை டி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் கே ஸ்கொயர்ட் சை ஈக்குவல் டு ஜீரோ. இதில் கே ஸ்கொயர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ எம் இ பை ஹச் கிராஸ், இதுதான் வந்து ஹச் கிராஸ் ஸ்கொயர் வந்து கே ஸ்கொயர்டாக இருக்கும். இப்போ இதோடைய ஜென்ரலாக நான் ஈக்குவேஷன் வேவ் ஃபங்க்ஷன் எழுதுறேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும்னா சை ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ சைன் கேஎக்ஸ் ப்ளஸ் பி காஸ் கேஎக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதில் வி ஆஃப் எக்ஸ் வந்து இன்ஃபினிட்டிவ், எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ, சை ஆஃப் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ வந்து ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ இதெல்லாமே நம்ம நல்லா பார்த்து வச்சுக்கணும். இது வந்து இம்பார்ட்டன்ட். இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னா எப்படி வரும்னா ஏ சைன் கேஏ ப்ளஸ் பி காஸ் கேஏ ஈக்குவல் டு ஜீரோன்னு வரும். இல்லாட்டி மைனஸ் ஏ சைன் கேஏ ப்ளஸ் பி காஸ் கேஏ ஈக்குவல் டு ஜீரோன்னு வரும். இப்போ இந்த டேர்ம் வந்து ஜீரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து என்ன வரும், இந்த மைனஸ் இங்கிட்டு கொண்டு போயிருங்க, வெறும் ஏ சைன் கே வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போ இதில் வந்து ஏவும் ஜீரோ பியும் ஜீரோவாக இருக்குது அப்படின்னா லீட்ஸ் டு த ஃபிசிக்கலி அன்அக்செப்டபிள் சொல்யூஷன். ரெண்டுமே ஜீரோவாக இருந்துச்சுன்னா அது ஃபிசிக்கலி அன்அக்செப்டபிள் சொல்யூஷன். அப்போ அக்செப்டபிள் சொல்யூஷன்னா எப்படி வரும், இது அன்அக்செப்டபிள் சொல்யூஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சையும் நம்மளுக்கு என்ன வரும்னா ஜீரோவாக தான் வரும். ஸோ இதில் ரெண்டு கண்டிஷன் இருக்குது. ரெண்டு கண்டிஷன் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னென்னா ஏ ஜீரோவாக இருந்துட்டு பி நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கிறது. இன்னொன்று என்னென்னா ஏ வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கிறது, பி ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்குது. இப்போ இந்த ஃபஸ்ட்டு இது எடுத்துக்கிட்டீங்க, ஃபஸ்ட்டு கண்டிஷன் உள்ளது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காஸ் கே வந்து பார்த்தீங்கன்னா காஸ் கே வந்து எதுலலாம் ஜீரோ வரும்னா கே வந்து என் பை பை டூ, அதாவது என் வந்து ஆட் நம்பராக இருக்குது, ஒன் த்ரீ ஃபைவ் இதை மாதிரி இருக்குது அப்படின்னா. இப்போ நம்மளுக்கு கே ஸ்கொயர்னா நம்மளுக்கு தெரியும் டூ எம்இ பை ஹச் கிராஸ் ஸ்கொயர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கே ஸ்கொயர். இது வந்து எதுக்கு ஈக்குவல்னா என் ஸ்கொயர் பை ஸ்கொயர் பை ஃபோர் ஏ ஸ்கொயர்டுக்கு ஈக்குவல். இந்த கே ஸ்கொயர்ன்றது இதுக்கு இது ஈக்குவல். இப்போ எனர்ஜியோட ஈக்குவேஷன் அப்படின்னு பார்க்குறேன் அப்படின்னா கே ஸ்கொயர்ட் ஹச் கிராஸ் ஸ்கொயர் டிவைடர் பை டூ எம், இது வந்து பை ஸ்கொயர்ட் என் ஸ்கொயர் ஹச் ஸ்கொயர் டிவைடர் பை எயிட் எம் ஏ ஸ்கொயர் இப்படின்னு எழுதலாம். இது ஃபஸ்ட்டு கண்டிஷனுக்கு நான் எழுதியிருக்கேன். இதுவே சையா சையன் ஆஃப் எக்ஸை பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன வரும்னா பி காஸ் என் பை எக்ஸ் பை டூ ஏன்னு வரும். என் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆடு நம்பர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே ஃபஸ்ட்டு கண்டிஷனுக்கு. இதே மாதிரி நான் செகண்ட் கண்டிஷனுக்கு வந்து நான் எழுதுனா எனக்கு என்ன வரும்னா இந்த சையன் ஆஃப் எக்ஸ்ன்றது நான் உங்களுக்கு அது ஒரு எனர்ஜியும் சையன் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன். இதே மாதிரி இதுக்கு இஎன் இஎன் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் ஸ்கொயர் சேம் தான் வரும். என் ஸ்கொயர் ஹச் ஸ்கொயர் பை ஸ்கொயர் பை எயிட் எம் ஏ ஸ்கொயர் அதே தான் வரும். ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் நம்பராக வந்துச்சு, இங்கே வந்து ஈவன் நம்பராக வரும். என் வந்து டூ ஃபோர் சிக்ஸ் அது மாதிரி வரும். அதே மாதிரி சைன் ஆஃப் எக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கே பி காஸ் என் பை எக்ஸ் வந்துச்சா இங்கே வந்து ஏ சைன் என் பை எக்ஸ் பை டூ என் வரும், அதாவது என் வந்து ஈவன் நம்பராக இருக்கும்.
அதுக்கப்புறம் இப்போ நான் ஃபர்ஸ்ட் கண்டிஷனுக்கு செகண்ட் கண்டிஷன் சொல்லியிருக்கேன். ஸோ இதில் ஏ பி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு ஒன் பை ரூட் ஏ. ஏ பி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு ஒன் பை ரூட் ஏ. ஸோ இதை வச்சு நான் வந்து சைன் ஆஃப் எக்ஸ் வந்து காமனாக எழுதுனா ரெண்டு டேர்முக்குமே, அப்போ என்ன வரும்னா ஒன் பை ரூட் ஏ சைன் என் பை எக்ஸ் பை டூ ஏ வந்து ஈவன் நம்பர் இருக்கு, அதே மாதிரி ஒன் பை ரூட் ஏ காஸ் என் பை எக்ஸ் பை டூ ஏன்றது பார்த்தீங்கன்னா என் வந்து ஆட் நம்பருக்கு உள்ளது வருது. ஸோ இது வந்து நான் காமனாக எழுதலாம். இப்போ இதில் ஏகன் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துருக்கோம், வேவ் ஃபங்க்ஷன் பார்த்துருக்கோம். இதில் வந்து பார்க்கும்போது ஏகன் வேவ் ஃபங்க்ஷன் வந்து பார்க்கும்போது வேவ் ஃபங்க்ஷன் கரஸ்பாண்டிங் டு ஏன் ஆட் ஈவன் அப்படின்னு சொல்லி பிரிச்சுக்கேனா, இது ஆடாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து சிமெட்ரிக் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம், ஈவனாக இருந்துச்சுன்னா அதை ஆன்டிசிமெட்ரிக்னு எடுத்துக்கலாம். ஸோ அதனால தான் இது மாதிரி நம்ம செப்பரேட் பண்ணி எடுத்துகிறோம். இது ஈவனாக இருந்தால் நம்ம இதை என்ன நினைக்கலாம்னா ஆன்டிசிமெட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். இதில் வந்து ஜீரோ பாயிண்ட் எனர்ஜினா சர்டன் மினிமம் எனர்ஜி தான் நம்ம என்ன சொல்லுவோம், சர்டன் மினிமம் எனர்ஜி தான் ஜீரோ பாயிண்ட் எனர்ஜின்னு சொல்லுவோம். இப்போ கிரவுண்டு ஸ்டேட்னா என்னன்னா நான் வந்து எப்படி அந்த ஈக்குவேஷன் கிரவுண்டு ஸ்டேட்டுக்கு எனர்ஜியும் ஏகன் ஃபங்க்ஷனும் எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈ ஒன் இஸ் ஈக்குவல் டு எனக்கு எல்லாம் ஒன்றுன்னு போடுவேன். ஸோ பை ஸ்கொயர் ஹச் ஸ்கொயர் டு ஆல்ரெடி நமக்கு ஃபார்முலா தெரியும், அதை சப்ஸ்டியூட் பண்ணால் அப்படி வரும். சைக்கு நான் சப்ஸ்டியூட் பண்ணால் சை ஒன் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை ரூட் ஏ காஸ் பை எக்ஸ் பை டூ ஏ. எனக்கு வேலை ஒன்றுன்னு போடும்போது எனக்கு கிரவுண்டு ஸ்டேட்டுக்கு வந்து இதை மாதிரி வரும். அதாவது நம்மளுக்கு ஜீரோ பாயிண்ட் எனர்ஜினா என்னன்னா ஜீரோ பாயிண்ட் எனர்ஜி அப்படின்னா சர்டன் மினிமம் எனர்ஜி இஸ் கால்டு மினிமம் எனர்ஜி இஸ் கால்டு ஜீரோ பாயிண்ட் எனர்ஜி. ஸோ இதை வந்து நம்ம ஈக்குவேஷன் கிரவுண்டு ஸ்டேட்டோட ஈக்குவேஷன் என்னன்னு பார்த்துக்கணும். அது இல்லாமல் ஜென்ரலாக இதில் வந்து நம்ம ரிஜிட் வால்ஸில் என்ன ஸ்கொயர் வேவ் பொட்டன்ஷியலுக்கா என்ன ஐகன் வேல்யூஸும் வேவ் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு மெயினாக இதுதான் ஞாபகம். டூ எம் ஏ ஸ்கொயர் சைன் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூ பை ரூட் டூ பை ஏ சைன் என் பை எக்ஸ் பை ஏன்னு வரும். என்னன்னு பார்த்தீங்கன்னா என் பை எக்ஸ் பை ஏ. இப்போ என் பார்க்கும்போது ஒன் டூ அப் டூ என் வரைக்கும் வரும். ஸோ இந்த ரெண்டு எக்ஸ்பிரஷன் நல்லா ஞாபகம். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் வேவ் பொட்டன்ஷியல் வித் ரிஜிட் வால்ஸ். அடுத்தது ஃபைனட் வால்க்கு என்ன அப்படின்னு பார்க்கும்போது சேம் தான், அதே பார்ட்டிகல் மூவ் ஆகுறது எல்லாமே தான், ஆனால் வித் ஃபைனட் பேரியர் ஆஃப் ஹைட் வி நாட் இருக்கும். இந்த இடத்துல என்ன இருக்கும், வித் ஃபைனட் பேரியர்ஸ் ஆஃப் ஹைட் வி நாட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ ஃபைனட் வால்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அதில் ஒரு கண்டிஷன் மாதிரி பார்த்தோம். ஸோ இங்கே பொட்டன்ஷியல் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி ஜீரோ எக்ஸ்எல் லெஸ் தென் ஏவாக இருக்கும்போது, அதே மாதிரி எக்ஸ் கிரேட்டர் தென் ஏவாக இருந்தாலும் வி நாட்டுன்னு இருக்கும். ஜீரோ எப்போ வரும்னா மைனஸ் ஏ லெஸ் தென் எக்ஸ் ஏ இந்த ரேஞ்சில் இருக்கும்போது வரும். ஸோ நம்மளுக்கும் இதில் நம்ம அதே மாதிரி டயக்ராம் போடலாம். ஸ்கொயர் வேவ் பொட்டன்ஷியல் டயக்ராம் போடும்போது இதை நான் ரீஜன் ஒன்றுன்னு எடுத்துக்கிறேன், இது ரீஜன் டூ, இது ரீஜன் த்ரீ, இது மைனஸ் ஏ, இது ப்ளஸ் ஏ, சென்டர் பாயிண்ட்ல உள்ளது வி ஆஃப் எக்ஸ், இது வி நாட்டு. இப்போ இந்த இந்த ரீஜன் டூ இருக்குல்ல, இது வந்து பார்க்கும்போது சிமெட்ரிக் ஆன்டிசிமெட்ரிக் எது வேணாலும் வரும். ஸோ சிமெட்ரிக் ஆன்டிசிமெட்ரிக் ரெண்டுமே சொல்கிறேன். மெயினாக நம்ம இந்த ரீஜன் டூவில் தான் நம்ம கேல்குலேட் பண்ணுவோம். ஸோ இந்த மெயினாக ரீஜன் டூ வச்சு பார்க்கும்போது இந்த ரீஜன் டூ என்ன இருக்கலாம், சிமெட்ரிக்கும் வரலாம் ஆன்டிசிமெட்ரிக்கும் வரலாம் நம்மளுக்கு. ஸோ நான் ஜென்ரலாக எக்ஸ்பிரஷன் எழுதணும்னா இ சைஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஹச் கிராஸ் ஸ்கொயர் பை டூ எம் டி ஸ்கொயர்டு சை பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் வி நாட் சை அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவேன். இதில் ரெண்டாக பிரிக்கிறேன், இ லெஸ் தென் ஜீரோ, இ கிரேட்டர் தென் ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கேஸ் ஒன்ல இ லெஸ் தென் ஜீரோ. ஸோ எதை மாதிரி ஈக்குவேஷன்லாம் வரும், என்ன மாதிரி கண்டிஷன்லாம் வருது அப்படின்னு பார்க்கணும். ஸோ இதில் மெயினாக என்ன இருக்கும்னா டி ஸ்கொயர்ட் சை பை டிஎக்ஸ் ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு ஆல்ஃபா ஸ்கொயர்ட் சை. அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் என்ன வரும்னா டூ எம் பை ஹச் கிராஸ் ஸ்கொயர் வி நாட் மைனஸ் இன்னு வரும். ஸோ வேவ் ஃபங்க்ஷனோட ஈக்குவேஷன் சை ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சிஇ பவர் மைனஸ் ஆல்ஃபா எக்ஸ் ப்ளஸ் டிஇ பவர் ஆல்ஃபா எக்ஸ்னு வரும். இதில் ஆல்ஃபான்றது வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ், சிடி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ஸ்டன்ட்டு. இப்போ சப்போஸ் இந்த டி வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்குது, சை ஆஃப் எக்ஸ் வந்து இன்ஃபினேட்டிவாக இருக்குது, எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபினேட்டிவ் அப்படின்னா இது வந்து அன்அக்செப்டபுள், ஃபிசிக்கலி அன்அக்செப்டபுள். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலி அன்அக்செப்டபுளாக இருக்கும். இதை மாதிரி இருந்துச்சுன்னா அது ஃபிசிக்கலி அன்அக்செப்டபுளாக இருக்கும். அப்போ வந்து நம்ம வந்து ஜென்ரலாக எப்படி எழுதலாம் சை ஆஃப் எக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொன்று இருக்குது, டிஇ பவர் ஆல்ஃபா எக்ஸ், இது வந்து எக்ஸ் வந்து லெஸ் தென் மைனஸ் ஏக்கு. இதுவே ஏ சைன் கேஎக்ஸ் ப்ளஸ் பி காஸ் கேஎக்ஸ் அப்படின்னா நம்ம காமனாக ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எழுதணும்ல, மைனஸ் ஏ லெஸ் தென் எஸ் லெஸ் தென் ஏ, எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் ஏனா சிஇ பவர் மைனஸ் ஆல்ஃபா எக்ஸ்னு வரும். ஸோ இதில் கே ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா டூ எம் இ பை ஹச் கிராஸ் ஸ்கொயர்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரும்.
So இதெல்லாம் நாம நல்லா பாத்துக்கணும். இப்ப e less than 0 னு சொல்லிருக்கேன். d square psi by dx square வந்து alpha square சொல்லிட்டு alpha square என்ன சொல்லிருக்கேன்? அது வந்து physically unacceptable. wave functions வந்து அடுத்து திரும்ப சொல்லிருக்கேன். minus a னா என்ன இருக்கும்? greater than a னா எப்படி இருக்கும்? அப்புறம் வந்து minus a ல இருந்து less than a range ல இருக்கும்போது எப்படி வரும்? k square ோட வேல்யூ என்ன அப்படினு சொல்லிட்டேன். இதுல ரெண்டு கண்டிஷன் இருக்கு. ஒன்னு சிமெட்ரி ஃபங்ஷன், ஒன்னு ஆன்டி சிமெட்ரி ஃபங்ஷன் ரீஜியன் 2 ல. இப்ப நான் ரெண்டும் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் சிமெட்ரிக் எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் இங்க வந்து பாக்கும்போது ஆன்டி சிமெட்ரிக் அப்படினு சொல்லிட்டு செப்பரேட் பண்ணி எழுதிக்கலாம். இப்போ சிமெட்ரிக் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த ரீஜியன் இதுல அப்படினா இங்க வந்து a வந்து 0 வா இருக்கும். இங்க என்ன வரணும்? b வந்து 0 வா இருக்கும். இங்க ரெண்டுத்துலயும் பாத்தீங்கன்னா x வந்து பிளஸ் ஆர் மைனஸ் a. இங்க வந்து x வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் ஆர் மைனஸ் a. இங்க எக்ஸ்பிரஷன் என்ன வரும்னா d e பவர் மைனஸ் ஆல்பா a is equal to b cos ka. அதே மாதிரி இன்னொன்னு வந்து c e பவர் மைனஸ் ஆல்பா a b cos ka னு வரும். சோ இதே நான் எப்படி எழுதலாம் அப்படினு பாத்தீங்கன்னா d alpha e power minus alpha a equal to bk cos ka அப்படினு எழுதலாம். இதையும் c alpha e power minus alpha a is equal to bk cos ka ன்னு எழுதலாம். இதுவே நான் ஆன்டி சிமெட்ரிக் பார்த்தா நிச்சுக்குங்களே இதே மாதிரி d e power minus alpha a is equal to minus a sin ka அப்படினு வரும். இதுவே நான் எக்ஸ்பிரஷன் இங்க மாத்தி எழுதும்போது d alpha e power minus alpha a equal to இந்த மைனஸ் வராது, எனக்கு வெறும் என்ன வரும்னா ak sin ka அப்படினு சொல்லிட்டு வரும். c e power minus alpha a பாத்தீங்கன்னா a sin ka ன்னு வரும். சோ இப்போ இத எழுதும்போது c alpha e power minus alpha a equal to ak sin ka அப்படினு சொல்லிட்டு வரும். ஆன்டி சிமெட்ரிக். இப்போ வந்து நான் என்ன பண்றேன்னா இத வந்து c வந்து d d ன்னு எடுத்துக்கிறேன். இது ஆன்டி சிமெட்ரிக் அதனால c வந்து -d அப்படினு சொல்லி எடுத்துட்டேன். சோ எனக்கு என்ன வரும் அப்படினு பாத்தீங்கன்னா k அதாவது ka tan ka. இப்போ அந்த ரெண்டு ஈக்குவேஷன் இருக்குல்ல, அப்ப c d ரெண்டுமே ஈக்குவல் னு சொல்லி சொல்றேன். அப்ப ka tan ka equal to alpha a னு வரும். இங்க பாத்தீங்கன்னா c -d னு போட்டனா எனக்கு ka cos ka is equal to minus alpha a னு வரும். சோ இத வந்து k a வந்து பாத்தீங்கன்னா நான் பீட்டா னு எடுத்துக்கிறேன். k வந்து பாத்தீங்கன்னா பீட்டாவும் ஆல்பா ஏ வந்து பாத்தீங்கன்னா காமான் எடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு ஃபைனலாக என்ன வரும்னா பீட்டா டான் பீட்டா இஸ் ஈக்குவல் டு காமான்னு வரும். இங்கே பார்த்தீங்கன்னா பீட்டா காட் பீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் காமான்னு வரும். ஸோ ரெண்டுத்தையும் நான் ப்ளஸ் பண்ணி எழுதுறேன். பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் எழுதுனா அதான் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் இன் பீட்டா காமா பிளேன். பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் டூ எம் சாரி ப்ளஸ் டூ எம் v not a square by h cross square னு வரும். இது வந்து பாத்தீங்கன்னா இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் இன் பீட்டா காமா பிளேன் இன் பீட்டா காமா பிளேன். இதோட ரேடியஸ் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா எப்படி எழுதலாம்? இத 2m v not a square by h cross square the whole power 1 by 2 இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரேடியஸ். அந்த சர்க்கிளோட ரேடியஸ் இதாதான் இருக்கும். இப்போ வந்து நான் பீட்டா ஸ்கொயர்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கே ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு டூ எம் இஏ ஸ்கொயர் பை ஹச்சுக்ரா ஸ்கொயர். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பீட்டா ஸ்கொயர். இஎன்னு பார்த்தீங்கன்னா ஹச்சுக்ரா ஸ்கொயர் பீட்டா என் ஸ்கொயர் டிவைடட் பை டூ எம் ஏ ஸ்கொயர்னு வரும். ஸோ இதை நல்லா பார்த்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இப்போ ஒரு மெயின் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் அ கிவன் பார்ட்டிக்கலுக்கு ஃபார் அ கிவன் பார்ட்டிக்கல் நம்பர் ஆஃப் பவுண்டு ஸ்டேட்ஸ் வந்து பார்க்கும்போது நம்பர் ஆஃப் பவுண்டு ஸ்டேட்ஸ் வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் ஹைட்டு அதே மாதிரி வித் ஆஃப் த பொட்டன்ஷியல் டூ த ஃபேக்டர் வந்து பார்த்தீங்கன்னா வி நாட் ஏ ஸ்கொயர். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லி எழுதலாம், செகண்ட் தேர்ட் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட் இன்ட்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஜீரோ ரேடியஸ்ஸு அப்புறம் இந்த ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிமிட்குள்ளே இருக்கும். செகண்ட் இன்ட்ராக்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா பை பை டூன் இருக்கும், இது பையன்னு இருக்கும். அடுத்த தேர்ட் இன்ட்ராக்ஷனாக பார்த்தீங்கன்னா இது வந்து பையாக இருக்கும், இது வந்து த்ரீ ஃபைவ் பை டூவாக இருக்கும். ஸோ இதெல்லாமே ஞாபகம் வச்சுக்கணும். மூணு இன்ட்ராக்ஷன்லாம் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. அப்புறம் வந்து எனர்ஜி லெவல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எனர்ஜி லெவல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எனர்ஜி லெவலில் பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக் ஆன்டி சிமெட்ரிக்னா ஒரு சிமெட்ரிக் இருக்கும், ஒரே ஒரு சிமெட்ரிக் இருக்கும். எந்த இது ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சில் பை ஸ்கொயர்டு அச்சுக்கரா ஸ்கொயர் டிவைடட் பை எயிட்டு. இதுவே செகண்ட் எனர்ஜி லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிமெட்ரிக் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு ஆன்டி சிமெட்ரிக் இருக்கும், ஒரு ஆன்டி சிமெட்ரிக் இருக்கும். இதில் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா பை ஸ்கொயர்ட் ஹச் கிராஸ் ஸ்கொயர்ட் பை எயிட் எம் வி நாட் ஏ ஸ்கொயர்ட் லெஸ் தென் ஃபோர் பை ஸ்கொயர் ஹச் கிராஸ் ஸ்கொயர்ட் பை எயிட் எம்னு வரும்.
இதுவே தேர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி லெவல்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு சிமெட்ரிக் இருக்கும், அதே மாதிரி ஒரு ஆன்டிசிமெட்ரிக் இருக்கும். இந்த கண்டிஷன் வரும். ஸோ இதுக்கு என்ன ரேஞ்ச் வரும் பார்த்தீங்கன்னா 4π² ஹச் கிராஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 8m வரும். அதுக்கப்புறம் இங்கே 9π² ஹச் கிராஸ் ஸ்கொயர் பை 8m அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதில் ஒரு கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவாண்டம் மெக்கானிக்கல் பார்ட்டிக்கல் ஹேஸ் டேர்னல்ட் ஆர் லீக்டு இன்டு த கிளாசிக்கலி ஃபர்பிட்டன் ரீஜியன்ஸ். இதுதான் இதில் கன்க்ளூஷன். அதாவது குவாண்டம் மெக்கானிக்கல் பார்ட்டிக்கல் ஹஸ் டர்னல்ட் ஆர் லீக்டு இன்டு த கிளாசிக்கலி ஃபர்பிட்டன் ரீஜியன்ஸ். இது வந்து இந்த ஃபைனட் வால்ஸில் வந்து இ லெஸ் தென் வி நாட் இருக்க கண்டிஷன். இதுவே வந்து கேஸ் டூவில் பார்த்தீங்கன்னா இ வந்து கிரேட்டர் தென் வி நாட்டாக இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆல்ஃபா வந்து ரியல் பாசிட்டிவாக இருந்துச்சு. இதில் வந்து இமேஜினரியாக இருக்கும், இ கிரேட்டர் தென் வி நாட்டாக இருந்தால் இமேஜினரியாக இருக்கும். அதே மாதிரி சைனோசாய்டல் வேவ் ஃபங்க்ஷனாக இருக்கும் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீஜன் ஒன்னுலையும் ரீஜியன் த்ரீலையும் சைனோசாய்டல் ஃபங்க்ஷன் இருக்கும், சைனோசாய்டலாக இருக்கும் அந்த ரீஜனில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி டென்சிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா, probability density is distributed overall space and the particle is not found அப்படினு சொல்றாங்க. e greater than v naught ஆ இருந்தா இமேஜினரியா இருக்கு. ப்ராபிலிட்டி டென்சிட்டி பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் ஆகுது ஈக்குவலாக எல்லா ஸ்பேஸ்லையும், பட் வந்து பார்ட்டிகல்ஸ் வந்து நாட் ஃபவுண்ட்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம வந்து ஸ்கொயர் வேவ் பொட்டன்ஷியல் வித் ரிஜிட் வால்ஸும் ஃபைனட் வால்ஸும் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.